கிராம உதவியாளர் பணிக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராம உதவியாளர் பணிக்கு பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தை பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லேட்டாக விட்ருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படி வந்து அந்த கிராம உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காதான்னு செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்து அந்த கலெக்டரேட் வெப்சைட் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ எல்லா 38 மாவட்டத்துக்கான அந்த கலெக்டரேட் வெப்சைட் இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஈரோடு மாவட்டம் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஈரோடு மாவட்டத்தோட அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லா வெப்சைட் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும், வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு மாவட்டத்துலேருந்து எத்தனை 4 தாலுக்கா இருக்குது, அந்த 4 தாலுக்காவிலையும் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. அந்த 4 தாலுக்கில் கிராமங்களாக பிரிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. அந்த கிராமத்தில் நீங்கள் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து இருக்குதான் செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்ட டிவிஷன் தாலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருந்துறை, மொளக்குறிச்சி, கொடுமுடி. ஸோ இது மாதிரி 4 டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிபுள் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம், பவானி, அந்தியூர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருன்னு தான் பிரிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்கள் இப்போ வந்து ஒரு தாலுக்கா இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த தாலுக்காவில் உங்களுக்கு வந்து அந்த கிராமத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராம உதவியாளர் பணி வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி அதில் வந்து விட்டுருப்பாங்க, ஓகேங்களா. அந்த கிராமத்தோட பேரை மென்ஷன் பண்ணி இருக்குதான்னு செக் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கிராமத்து பணியாளர் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதா இல்லாத பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த உங்கள் மாவட்டத்துலேருந்து கிராம உதவியாளர் பணி வந்து இருக்குதா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. சில மாவட்டத்துலேருந்து வரல, வராமல் வந்து அப்ளை பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்மளால் பார்த்து செக் பண்ண முடியும். இந்த வெப்சைட் லிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறா, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கான்னு சொல்லிக்கோங்க. அந்த மாவட்டத்தில் வந்திருந்தா அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஒரு ரேட்டு வந்து படித்து பார்த்துங்க, படித்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளை பண்ணுற வெப்சைட் லிங்க்கு நான் வந்து கீழே கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5வது படிச்சிருந்தா போதும், அதோட நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ நீங்கள் 5வது பாஸ் ஆகிருந்தாவே இந்த எக்ஸாமினேஷன் இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 32 வயசுன்னு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட், எஜுகேஷன் லொகேஷன் அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பதாரன் பேர் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிங்க. ஸோ நீங்கள் தமிழில் டைப் பண்ணணுன்னு அப்படின்னா இந்த சச்சின் பல்ல வந்து அப்படி நிறுத்த ஒரு மணி நேரம் அமுத்தி பிடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் மாறும், தமிழில் வந்து டைப் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தந்தையின் பேர், ஸோ தந்தையின் பேரை வந்து டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ், தெளிவாக உங்கள் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு, ஸோ உங்களோட பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது பாடம் மேலாக ஃபீமேலான் இருக்கும், ஸோ நீங்கள் வந்து கொடுத்துங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, நேஷனாலிட்டி பற்றி இந்தியான் இருக்கும், இந்தியான்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்தியர் அல்லாதவர், ஸோ மேலே வந்து இந்தியன் கொடுத்துட்டீங்க. அதர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கீழே வந்து இந்தியர் அல்லாதவர் இந்த சர்ச் பஸ்ஸில் வந்து நீங்கள் அதர் கண்ட்ரியாக இருந்தால் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம், ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கு மதம், ஸோ மதம் பார்த்தீங்கன்னா இந்துன்னு கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பட்டியல், நீங்கள் மேலே இந்துன்னு கொடுத்துருங்க. அதர்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதோ மதம் பின் பண்ணுறீங்களா அப்படின்னு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சமூகம் பார்த்தீங்கன்னா பிசியாக முஸ்லீமாக இருக்குன்னு, ஸோ அது பிசி நான் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிறந்த தேதி, ஸோ உங்களோட பிறந்த தேதி வந்து டைப் பண்ணிக்கிங்க, சரிங்களா. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. ஸோ 1999 ஜூன், ஸோ இது மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்துடும், ஓகேங்களா. ஸோ அதேப்படி இருப்பிட மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க, ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து நான் கொடுத்துங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலுக்கா, ஓகேங்களா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராமத்தில் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. தாலுக்கா, ஸோ மொடக்குடிசி தாலுக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பிட கிராமத்தை சேர்ந்து, ஓகேங்களா. நீங்கள் இருக்கிற கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பேரை என்ட்ரி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இருக்கிற கிராமத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இருந்தால் உங்களுக்கு வந்து 5 மார்க் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் பக்கத்து கிராமமாக இருந்தால் 20 மார்க் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள், ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துங்க, ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ஃபுல் இது ரொம்ப முக்கியம், அது கரெக்டாக வந்து ஃபுல் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணிக்கிங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5th வரைக்கும் படிச்சிருந்தா 5th கொடுங்க, 9th வரைக்கும் படிச்சு 9th இல்லை 12th ஒரு HSC டிப்ளமோ IT இருந்தால் தான் அதோட ஹையர் குவாலிஃபிகேஷன் ஹையர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்னு எஸ்னு கொடுங்க, நோடனு ஓடுங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் மார்க் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். ஸோ ஒவ்வொரு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் ஒரு மார்க்கு, கார் ஓட்ட தெரிஞ்சால் ஒரு மார்க் இருக்குது, ஓகேங்களா? தனியாக வீடியோ போடுறேன். வாகன ஓட்டு திறனை தேர்ந்தெடுக்க நீங்கள் வந்து வாகனம் ஓட்டுவீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்டுவீங்களா, எஸ் டூ வீலராக ஃபோர் வீலராக அதாவது போத்தா அப்படின்னு கொடுத்தா போத்துனு கொடுங்க. ஓட்டுனா ஓட்டுநர் உரிமம் மீன், ஸோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கங்க. லைசன்ஸோட எக்ஸ்பைரி டேட், ஸோ உங்கள் லைசன்ஸ் முன்னாடியே இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து விட்டுருங்க. மற்ற விவரங்கள் பார்த்திங்கன்னா படிக்கவும் தெரிந்தும், அதை பார்த்திங்கன்னா தமிழ்னா தமிழ்னு கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா மேலே எதனும் இருந்தால் அதனை விவரங்களை உள்ளிடவும், கிராம் கிரிமினல் வழக்கு, ஓகேங்களா? ஸோ உங்களோட கிரிமினல் வழக்கு ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? செக் பண்ணுவாங்க, அதனால் வந்து உங்களோட கிரிமினல் வழக்காக இருந்தால் அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கிற மாதிரி நீ பார்த்தீங்க, உங்களோட ஃபோட்டோ புகைப்படம் பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து போவோம், நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபைலில் வந்து வரும். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும், ஓகேங்களா? ஸோ 50 KB இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையெழுத்து, அதாவது உங்களோட கையெழுத்து வந்து ஸ்கேன் பண்ணி 50 KB இருக்கணும். ஸோ அதை ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைலில் போகும். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ், ஸோ இருப்பிடச் சான்றிதழ் வந்து கிளிக் பண்ணிங்க, நீங்கள் ஃபைலில் போய் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இருப்பிடச் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இசேவையில் மையத்தில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 1 weekக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? இருப்பிடச் சான்றிதழ், ஸோ கம்மியாக தான் வரும். இருப்பிடச் சான்றிதழுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் வந்து இருப்பிடச் சான்றிதழ் வாங்கிக்கலாம், இசேவை மையத்திலே கொடுக்குறாங்க, ஒரே வாரத்தில் வந்துடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கல்விச் சான்றிதழ், ஸோ நீங்கள் 5வது வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிசி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா 10th மார்க்ஷீட், 12th வரைக்கும் 12th மார்க்ஷீட், அதுக்கப்புறம் காலேஜாக இருந்தால் ப்ரொஃபஷனல் டிகிரி வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம்னா ஓட்டர் லைசன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணிங்க, ஓகேங்களா? ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ், ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும், அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உடல் ரீதியாக சவால் சான்றிதழ், அதாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் வந்து இருக்கும், செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கேப்சர் இருக்கும், ஸோ அந்த கேப்சர் வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிக்கிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், இல்லை மொபைல் நம்பர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். உங்களுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து அந்த கேப்சர் இருக்கும், ஸோ அந்த கேப்சர் வந்து ஸோ கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகே இந்த உங்களோட ஃபார்ம் வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் வந்து நீங்கள் கிராம உதவியாளர் பணி வந்து இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களோட தாலுக்கா வைஸாக உங்களோட கிராமம் வந்து இருக்குதான்னு பாருங்கள். இதில் வந்து என்னென்ன மார்க்னால் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச ஒரு மார்க்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ஒரு மார்க்கு, தமிழ் வந்து எழுத தெரிஞ்ச உங்களுக்கு மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த கிராமத்துலேயும் உங்களுக்கு வந்து அந்த உதவியாளர் பணி இருந்தால் அதுக்கு வந்து 5 மார்க்கு, பக்கத்து ஊராக இருந்தால் உங்கள் தாலுக்காவுக்குள்ளே இருந்தால் 20 மார்க், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து மார்க் கலெக்ட் பண்ண அந்த மார்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். உங்களோட மாவட்டத்தை வந்து செக் பண்ணிக்கங்க. அந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில், அந்த டெலிகிராம் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.